இயக்குனர் பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் சமந்தா நடிப்புல உருவாகி இருக்க படம் சீமராஜா. சமீபத்துல தான் இந்த படத்துடைய டைட்டிலையும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்த எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பொன்ராம் அண்ட் சிவகார்த்திகேயன். இந்த கூட்டணி ஆல்ரெடி ஒரு வெற்றி கூட்டணியா இருந்துட்டு இருக்கும் போது மூணாவது முறையாகவும் இவங்க இருந்திருக்காங்களே, படம் எப்படி வரும், மறுபடியும் அதே மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் அண்ட் சமந்தா முதல் முறையா சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சமந்தா நடிக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கும் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில வந்து இதுவரைக்கும் இந்த படத்துல இருந்து சிவகார்த்திகேயனும் சமந்தாவும் ஒன்னா நிக்கிற மாதிரி கூட ஒரு போட்டோவோ இல்ல ஏதோ ஒன்னு வெளியிடவே இல்லை படத்துடைய டீம். ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஒன்னு சமூக வலைதளங்கள்ல லீக் ஆகி பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. படத்துல ஏதோ ஒரு பாடல் காட்சியில தான் இப்படி ஒரு சீன் வருது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து பக்காவான ஒரு அவுட்ஃபிட்ல, அது சமந்தா வந்து போட்ல ஒரு சின்ன படகுல உட்கார்ந்துருக்க மாதிரி, சிவகார்த்திகேயனுக்கு அவங்க தாமரை பூ கொடுக்குற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த இமேஜ் இருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு பாடல் காட்சியில் வரக்கூடிய ஒரு சீன் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போது சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ திடீர்னு லீக் ஆனதை அடுத்து இந்த படத்துடைய டீம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன உங்களுக்குலாம் வெஜ் வெஜ் சாட்டர்டே? இந்த வெஜிடேரியன் ஆளுங்களை வச்சுக்கிட்டு பார்சல் வாங்கிக்கலாம். ஆஃப்டர் 12 நான் சாப்பிட்டுக்கிறேன். நட்டாஷா, இங்க ஒரு சின்ன லாஜிக் இடிக்குது. இப்போ இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் 12 மணிக்கு மேல சாப்பிடணும்னு நினைக்கிறல, இதே நேரம் யூஎஸ்ல இன்னும் சாட்டர்டேவா தான் இருக்கும். ஆனா இப்போ நீ ஆஸ்திரேலியாவில இருக்க நினைச்சு சாப்பிடலாம்ல, ஏன்னா அங்க ஆல்ரெடி சண்டே ஆயிடுச்சு. வாட் யூ சே?